வணக்கம். முதல் தர செய்தி வழங்குனர் ஃபைவ் ஸ்டார். COVID-19 நோயாளர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு எங்களுடைய செய்திக்குழு சென்றது. அங்கிருக்கும் நோயாளர்களுடைய மனநிலையை பற்றி அறிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதோ COVID-19 நோயாளருடன் நாம் செய்த உரையாடல். இந்த பல்ப் எடு சரியா? ஆ, இதுதான் நமக்கு ஏத்த சாமான். எடுத்துட்டா போயிட்டு இந்த சைஸுகள் எல்லாம் எங்கிட்ட இருக்கு? சைஸுகள் இருக்கு அந்த பக்கம் சொல்லலையா? சொல்லியிருக்காரு நார்மல்ல போயிட்டு வரும். உங்களுடைய பேர் என்ன? நீங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? எந்த பேரா? எந்த பேர் தொட்டலாங்க பிரசாத், தொட்டலாங்க கோமா. கிண்டி போட டிவியில வந்திருக்கா? சரிண்ணா, எப்படிதான் நான் வந்து தொட்டலாங்க சொன்னேனே இவ்வளோ கருப்பட்டியோட மருந்து மாத்திரம் ஒன்றும் இல்ல. தண்ணிக்கார கொத்தமல்லி தான் தாராங்க. வசதியாமா எல்லா கிரு என்ன செப்ப வேணாலும் இங்கே தாராங்க. இப்படி சாமான்லாம் பைக்கிட்டே வருது, நாங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓன சிலைக்குமே இருக்கு எங்களுக்கு. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எவ்வாறு சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது? இங்கே பரவாயில்ல, எல்லாம் கொத்தமல்லி வெந்தல் பெப்பிளி பேட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல. வசதிகள் எவ்வாறு அமைந்துள்ளது? வசதின்னு சொல்ல போனால் இங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது. நான் என் பாட்டுக்கு டிக்டாக் செஞ்சு நிறைய ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் கொடுக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ என் ரசிகர்களுக்கு. அண்ட் தேங்க்யூ அவ்வளோ. உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்பியிருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம், கொரோனா டைம். அப்புறம் வீட்டில் கருவேப்பிலை கட்டி வைங்க, மஞ்சள் தண்ணி தெளிங்க, ஒரு நாளும் கொரோனா வராது. இதுதான் என் அட்வைஸ். ப்ளீஸ் இந்த ரசிகர்கள் இதை செய்யுங்க. ஓகே, தேவைக்கு வசதிகள் எல்லாம் எவ்வாறு? நல்லம் நல்லம் நல்லம். அந்த விஷயத்துல இங்க கொஞ்சம் நல்ல டைமுக்கு சாப்பாடு எல்லா சிலைக்குமே கிடைக்குது. ஆனா இன்னொன்று, பொம்பளோட பிரச்சனை இல்லை, புள்ள குட்டியோட பிரச்சனை இல்லை. நல்ல ஃபுல் ஆசிக்கல இங்க நின்று நான் ஜொலியா இருக்கேன். நானே ஏன் பொய் சொல்ல தேவையில்ல, பாத்தீங்க தானே எல்லா சிலைக்குமே கிடைக்குது கைக்கு. சிகிச்சைகள் எவ்வாறு அளிக்கப்படுகிறது? அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. என்னென்ன இந்த மூக்குள் என்னமோ நீட்ட கூறுன்னு எடுத்து டக்கு டக்குன்னு குத்துறேன்னு எனக்கு அதுதான் வருத்தம். மற்றபடி என்னமில்லை. எப்படியும் நோயை குணப்படுத்த வேணும் தானம்மா, எப்படியும் டாக்கி கொண்டு தான் போகணும். பாப்போம் என்ன நடப்பேன். நன்றி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. மேலும் சில நோயாளர்களுடன் நாம் செய்த உரையாடல் வருகிற வாரங்களில் ஒளிபரப்பாகும். நன்றி.